Hello viewers, I'm Aitli. In the 10th Max Relations and Functions, exercise 1.2 order. Second sum in the video, question paranga. Let A equal to 1, 2, 3, 4 up to 45 and R be the relation defined as the square on A. So, vandha R every relation every irukkunona, in the numbers order squares. That is the A order numbers order squares. Write R as the subset of A cross A. A cross A order subset. A cross A and we will do cross product. One number is the number of square. That number is the square. And the two are the same. This is the meaning. 45 is the number. 1 is 45 is the number. So, this is the confusion. Square number is 45 square. Doubt. 45 is the number. 45 is the number. Also find domain and range of R. அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதே क्वेश्चन நம்ம தமிழ்ல பார்த்தலாம். A 1 2 3 4 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மற்றும் R என்ற உறவு. Rன்றது ரிலேஷன், ரிலேஷன்ன்றது உறவு. உறவு A இன் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். ஓர் எண்ணின் வர்க்கம்ன்றது ஸ்கொயர் நம்பர்ஸ். இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. என வரையறுக்கப்பட்டால் R ஐ A cross A இன் உட்கணமாக எழுதுக. உட்கணமாகனா சப்செட்டா எழுதுங்க அப்படினு சொல்றாங்க. அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். மேலும் R க்கான மதிப்பகத்தையும் மதிப்பகம் அப்படின்றது டொமைன். வீச்சகத்தையும் வீச்சகம்னா ரேஞ்ச். சோ மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிய அப்படின்றாங்க. சோ டொமைன் அண்ட் ரேஞ்ச நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கே போயிடலாம். ஏ கொடுத்திருக்காங்க. R எழுத போறோம். R எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்தனா அந்த நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல வரணும். சோ இப்போ நான் 1 எடுக்கறேன் அப்படினா 1 ஸ்கொயர் பக்கத்துல வரணும். 1 ஸ்கொயர் 1. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 2 எடுக்கறேன். 2 எடுத்தனா எல்லாமே இதுல இருக்க நம்பர்ஸ் தான் இருக்கணும். சோ 2 எடுத்தனா 2 ஸ்கொயர் பக்கத்துல 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 2 into 2 2 into 2 4. நெக்ஸ்ட் 3 எடுக்கறேன். 3 ஸ்கொயர் பக்கத்துல வரணும். 3 ஸ்கொயர்ன்றது 3 3s are 9. நெக்ஸ்ட் 4 எடுத்தா 4 4s are 16. 5 எடுத்தா 5 5s are 25. 6 எடுக்கறேன். 6 6 are 36. 7 எடுத்தேனா 7 7s are 49. ஆனா நம்பர் எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்கேன் நானு. 45 குள்ள தான் இருக்கணும். சோ இங்க 6 ஓட ஸ்டாப் ஆயிடும். ஏனா நம்ம 7 ன்னு ஒரு விஷயம் எடுத்தோம்னா பக்கத்துல இருக்குது A குள்ள இருக்காது. A-வை விட ಜಾஸ்தியா போய்டும். A-வை விட அதிகமா இருக்க நம்பர் A குள்ள இல்லாத ஒரு நம்பர். இல்லாத நம்பர் நம்ம போட கூடாது. ரெண்டுமே என்னவா இருக்கணும்னா A cross A ல தான் இருக்கணும். A cross A ஓட சப்செட்டா தான் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டாங்க. R is a subset of A cross A. சோ A cross A எந்த நம்பர் வேணா இருக்கலாம். ஆனா R எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே A ல தான் இருக்கணும் அப்படினும்போது 7,49 எடுக்க கூடாது. ஏனா நிறைய பேர் இந்த 7 up to 45 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தப்பா எழுதிறாங்க. இது வந்து இவ்ளோதான். Rன்றது இவ்ளோதான். சரி R கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் தி ரேஞ்ச். R எழுதுனதுக்கு அப்புறம் டொமைன் எப்படி எழுதணும் அப்படினு பாத்தீங்கன்னா டொமைன் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் டொமைன். ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாமே டொமைன். செகண்ட் ஒன் எல்லாமே ரேஞ்ச். அப்ப டொமைன் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. மதிப்பகம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது தான் மதிப்பகம். செகண்ட் ஒன்ல இருக்கிறது நம்மளோட ரேஞ்ச். ரேஞ்சுன்றது வீச்சகம் சொல்லுவாங்க தமிழில். இங்கே பாருங்க ரேஞ்சுன்றது செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் 1 4 9 16 25 36. ஸோ R கேட்டிருந்தாங்க எழுதிட்டோம். டொமைன் கேட்டிருந்தாங்க எழுதிட்டோம். ரேஞ்ச் கேட்டிருக்காங்க நம்ம அதையும் எழுதிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.